ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு ஒரு சிம்பிளான இலை வடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவில் செய்த இந்த வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சன்மா இதுக்கு அரிசியை ஊற வச்சு அரைச்சி தான் செய்கிறது வழக்கம். இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், இதை வறக்க எதுவும் தேவையில்லை. அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியும் ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டும் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாயும் எடுத்துட்டுருக்கேன். அரிசி மாவை தவிர மத்த எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவோடு கூட அரைச்சி வைத்திருக்கிற பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவோட அந்த அரைச்ச பொருட்களை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிறேன். கரைச்ச மாவை நம்ம இலையில் தோசை மாதிரி லேசாக வார்த்து குக் பண்ணணும். அதுக்கேற்ற பதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி சூட வச்சுக்கிறேன். அதில் வாழை இலையை யூஸ் பண்ணி இது போல் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாவு 3 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அதை இது போல் ஒரு துணியிலையோ அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயோ எடுத்து வரிசையாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். வெயிலையும் மாவோட திக்னஸையும் பொறுத்து அது காயறதுக்கு 1 அல்லது 2 நாட்கள் கூட ஆகலாம். இப்போ பாருங்கள், வெத்தல் நல்லா காஞ்சாச்சு. நான் ஓரளவு திக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். இதை விட லேசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த வெத்தலை ஒன்றொன்றா ஆட் பண்ணி பொறிச்சுக்கலாம். இந்த இலை வடத்தை பொறிக்கும் போது நல்லா பெருசாக அப்பளம் மாதிரி பொறிக்க முடியும். சாப்பிட்றதுக்கும் உப்பு உரப்பு காயத்தோட நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இந்த சிம்பிளான இலை வடம் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது ரெடி பண்ணுறதுக்கு அதிக டைம் கூட ஆகாது, அதனால் எல்லாராலையும் சுலபமாக செய்திட முடியும். எவ்வளவு லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகவும் காயவும் செய்யும். இந்த வத்தல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். Thank you for watching.